வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம கோயிலின் வாசல் படியை மிதித்து செல்லணுமா இல்லை தாண்டி செல்லணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கலாம். அதற்கான விடையை தான் இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கோயிலில் தினந்தோறும் நடத்தப்படும் பூஜைகளினாலும் மந்திர உச்சரிப்பினாலும் மேலம் நாதசுரம் மணி போன்ற சத்தத்தினாலும் எண்ணிலாடங்காக நிறைய அற்புத சக்திகள் வந்து கோயில் முழுவதும் வந்து இருக்கும். அப்படி தான் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கோயிலில் ஃபஸ்ட்டு செல்லும்போது அனைவரும் நிச்சயமாக கால்களை கழுவிட்டு தான் வந்து செல்ல வேண்டும். அடுத்து கோயிலின் வாசல் படி அருகே வந்ததும் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், அந்த வாசல் படியை வந்து தாண்டி செல்லணுமா இல்லை மிதித்து செல்லணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பாக அந்த வாசல் படியே தாண்டி தான் வந்து செல்லணும். அப்படியே தாண்டி செல்வதற்கு முன்பு குனிந்து நமது வலது கை விரல்களால் படியே தொட்டு புருவ மத்தியில் உள்ள இடத்தில் அழுத்த வேண்டும். அடுத்து வந்து இந்த புருவத்தின் மதில் உள்ள அக்னஸ் சக்கரத்தை வந்து அழுத்துவதன் மூலம் நமது உடலானது நேர்மறை ஆற்றல்களை வந்து கிரகிக்க தயாராகுமா. இதனால் வந்து கோயிலின் உள்ளே சென்றதும் அங்கில் உள்ள நேர்மறை ஆற்றலானது பதம் வழியாக நமது உடலுக்குள் வந்து ஊடுருவ ஆரம்பிக்குமாம். இதனாலே வந்து கோயிலில் படிகளை வந்து தொட்டு வணங்கி விட்டு கால்களை வந்து நல்லா கழுவி விட்டும் வந்து கோயிலுக்குள் செல்ல வேண்டும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இனிமே ஆச்சோ நான் சொல்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து படியை வந்து வணங்கி விட்டு நீங்கள் இப்படி தான் வந்து முறையாக வந்து சொல்லணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.